Students, friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to Environment Kurumam Channel. நான் உங்கள் மணிகண்டன். நம்முடைய சேனலில் வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த எப்படி கவுன்சிலிங் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ்லாம் பார்த்து நிறைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பிடித்த கோர்ஸில் வந்து நல்ல கல்லூரிகள் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக போய் நீங்கள் செட்டிலாயிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அண்ணாச்சிலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, The examination will be conducted in the offline mode, not of online mode. Especially for the second year, third year and final year students. இப்போ நடந்துருக்கு. இனிமேல் அப்போ வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் தான் இனிமேல். ஸோ அதுக்கு நம்மளை வந்து நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறது? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கவங்க வந்து உங்களுடைய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸாமினேஷன் அந்த பர்டிகுலர் பேப்பருக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இயராக வந்து கிட்டத்தட்ட அந்த சப்ஜெக்ட் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுற டச் எதுவும் இல்லாமல் ஆன்லைன் மோட் அப்படின்றதுனால அதற்குரிய ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது மேபி ரொம்ப கரெக்டாக சூட்டபிளாக சொல்ல போனோம்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகபட்சமாக தெரியாமல் இருந்திருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ இது. ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் தற்போது என்னென்ன உங்கள் பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஆன்லைனில் என்னென்ன கொஸ்டின்ஸை வந்து அனாலிசிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை யூனிட் வைஸ் வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணிடுங்க. அந்த யூனிட் வைஸ் வந்து பிரித்து அதை கரெக்டாக எழுதி வச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸுக்குரிய ஆன்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி மினிமம் ஒரு 3.5 யூனிட்ஸ்லேருந்து 4 யூனிட்ஸ் வரைக்கும் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகும்போது ஒரு பதட்டமோ பயமோ கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் எக்ஸாமினேஷன் ரொம்ப அழகாக எதிர்கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் வந்து அனலைசிங் சப்ஜெக்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இதே மாடலில் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆன்சர்ஸை வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப இதாக சொல்லணும்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மேத்தமேட்டிக்ஸ் ஓரியன்ட் பேப்பர்ஸ் அனலைசிங் பேப்பர்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 3 டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸு அல்ஜிப்ரா நம்பர் தியரி இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே க்வெஸ்சன் பேங்க் மாதிரி உங்களோட ஃபேக்கல்ட்டி எதுவும் கொடுத்துருந்தாலோ அல்லது நீங்கள் இப்போ நான் சொன்ன மாடலாக க்வெஸ்சன் பேங்க்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டாலோ நீங்கள் என்ன செய்யுங்க, இதற்குரிய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை வந்து நீங்களாகவே ரெடி பண்ணி அதை உங்களுடைய ப்ரிப்ரேஷன் கைடாக வந்து வச்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஃபைனல் எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த அல்ஜிப்ரா நம்பர் தியரி டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸு அல்லது டிபிடி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த எல்லா பேப்பர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிசல்ட் வந்து மேபி என்ன மாதிரியான மெத்தடில் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எழுதி பார்க்காம போகும்போது மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து எது முக்கியமான க்வெஸ்சனாக இருக்கோ அதை வந்து நல்லா ரிப்பீட்டடாக எழுதி பார்த்துட்டு உங்களோட எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ண போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆஃப்லைன் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனை வந்து ரொம்ப ஈஸியாக எதிர்கொள்ளலாம். இதன் மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரவும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கீப் தீஸ் ரிசல்ட்ஸ் இன் யுவர் மைண்ட் அண்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அது வந்து அனாலிஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல டிப்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல் இருந்தால் நான் உங்களோட கண்டிப்பாக வந்து திரும்ப நான் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.